ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் தன்னுடைய நாவலில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையாக காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லாக மக்களிடையே பரவ, அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமாக இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமாக உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து மூன்ஷைன் அண்ட் வேலண்டைன் எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து அந்த ஓல்டு ஸ்டோரியிலேருந்து காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒவ்வொரு டைமும் ஹீலாங் சிங் நம்ம பிபியான ஹியூஆன் கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்கும்போதோ இல்லை அந்த ஆர்பை கழுத்தில் போடும்போதோ ஒவ்வொரு டைமும் அது மின்னது. அதுக்கப்புறம் ஆக்ஸி ஒரு ஈவினிங் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது அவருடைய அப்பாவான லார்ட் கிங் மியூ அவருடைய சேவகர்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறத ஒட்டு கேட்குறாரு. அப்போ வெளியிலேருந்து கேட்டுட்ருந்த ஆக்ஸி என்ன கேட்குறாருன்னா, அவரோட அப்பாவான லார்ட் கிங் மியூ அவரோட சேவகர்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஹியூஆன் நம்மளோட பையனோட வாழ்க்கைக்காக அவன் உயிருக்காக அவன் 25 வரைக்கும் உயிரோடு இருந்தே ஆகணும். ஆக்ஸி அந்த பிரேஸ்லெட்டை போட்டது மூலமாக ஹியூஆன் கிட்ட அந்த நகையை மட்டும் கொடுக்கல, அதோடைய ஃப்ரேக்ரன்ஸ் அதோட நறுமணத்தையும் கொடுத்துருக்கான். அந்த ஆபரணத்தால் மட்டும்தான் அவளை மற்ற ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய மக்கள்கிட்டேருந்து அவளை பாதுகாக்க முடியும். மற்ற ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய மக்களுடைய துன்புறுத்தல் அவளுக்கு நெருங்காமல் இருக்கும், அவள் பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை வெளியில் நின்று ஆக்ஸி ஒட்டு கேட்டுட்ருக்கான். அப்போது அந்த அரசர்கிட்ட அவரோட சேவகன் ஏதோ ஹியூஆனை பற்றி ஒரு உண்மையை சொல்ல வரான். ஆனால் ஆக்ஸியோடைய அப்பாவான லார்ட் கிங் மியூ அதை தடுத்துடுறாரு. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கடுத்து நிகழ்காலத்தில் நடக்கிற ப்ரெசண்ட்டில் நடக்கிற அந்த கதையை காட்டும்போது, ஜாவ்சாங் அந்த இடத்துல வந்திருக்கான் ஹீலாங்கை பார்க்கறதுக்கு. அந்த ஜாவ்சாங் அப்படின்றவங்க ஃபாக்ஸ்லேண்ட் இனத்துடைய இரண்டாவது செகண்ட் ப்ரீஸ்ட். அந்த ஜாவ்சாங் ஹீலங்கிட்ட அவருடைய அப்பாவான லார்ட் கிங் மியூ அவரை பார்க்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கான். அப்போது ஹீலாங் சொல்கிறான், நான் வந்து அவரை பார்த்து 100 ஆச்சு, இப்போது இனிமேலும் அவரை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீலாங் ஜாவ்சாங் கிட்ட, நீங்கள் உங்களுடைய நகையை வச்சுருக்கீங்களா இன்னமோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, ஆமாம், என்னுடையதே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஜாவ்சாங் சொல்கிறான். அதுக்கு, ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னு ஹீலாங்கை கேட்கும்போது ஹீலாங் சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாவ்சாங் அந்த இடத்த விட்டு போகிறாரு வெளியில். ஜாவ்சாங் வெளியில் வரும்போது கியான் ஹுவாவை பார்க்குறான். அவன் பின்னாடி இருந்து வந்து கியான் ஹுவாவை பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் கியான் ஹுவா அவனை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்புறம் கியான் ஹுவா கிட்ட சொல்கிறான், நீ ஹீலாங் சிங் அவன்கிட்ட எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உன்னால் அவனை இன்ஸ்பயர் பண்ண முடியாது, அவன் உன்னுடைய முயற்சியை அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கியான் ஹுவாவை, உன்னுடைய மேஜிக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இதுக்கு நடுவில் பிபி அவளோட ஆஃபீஸில் அந்த ஆர்பை பற்றியும் அந்த ஃபாக்ஸஸ் அந்த வரலாற்றை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்டர்நெட்டில். அப்போது அவள் பக்கத்தில் இருந்த கோவர்க்கர் அவகிட்ட வந்து, ஏதோ ஒரு நறுமணம் ஒரு பர்ஃப்யூம் வீசுகிற மாதிரி இருக்குது காற்றுல அப்படின்னு அவகிட்ட வந்து ஸ்மெல் பண்ணுறா. இன்னொரு பக்கம் ஜியாலின் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவளுடைய காலேஜுக்கு போகிறான். அங்கே அவளோட கிளாஸ்மேட்ஸ் கூட அவள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் அங்கே ஆடியன்ஸில் உட்காந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பிரேக் டைமில் அவனுக்கு ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, இது ரிஹர்சல் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு வெளியில் போய் வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே டியான்சின் அவனை பார்க்க வர. அப்போது டியான்சின் கிட்ட ஜியாலின் சொல்கிறான், நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டியான்சின் சொல்கிறா, பிபியும் கூட இருக்கும்போது நம்ம மீட் பண்ணணும், இந்த மாதிரி தனியாக மீட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. சின்ன வயசுலேருந்து நம்ம மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்,
பிபியை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறா டியான்சின். அதுக்கு ஜியாலின் சொல்கிறான், பிபியை சோகமாக்குற அளவுக்கு அவன் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டியான்சின் ஜியாலின் கிட்ட சொல்கிறான், இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் பிபி தொடர்ந்து இன்டர்நெட்டில் நான் சேகரிச்சிட்ருக்கா. அப்போது அவளோட பாஸ் வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து, என்ன பிபி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஹீலேண்ட் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிபி சொல்கிறா, ஹீலேண்ட் அப்படின்றது அந்த சர் நேம் நார்த் சைட்லேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது பிபியோட கொலீக்ஸில் ஒருத்தி அவள் சொல்கிறா, ஹீலேங் அப்படின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டேங் டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு போயட்டோட பேர், அது ஹீலாங் ஜிங்மிங். அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான நரி, அதாவது பியூட்டிஃபுல்லான ஃபாக்ஸை கல்யாணம் பண்ணா அந்த ஃபாக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான லேடி. அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய ஃபேமிலியோட வற்புறுத்தினால ஒரு கோல்டன் ஃப்ளவர் மிரரை திருடினாங்க. அதுக்காக அவங்க தண்டனைக்கு உட்பட்டு அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. அநேகமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்க வரைக்கும் கியான் ஹுவா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கோல்டன் ஃப்ளவர் மிரர் அதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ தான் வேங்ஸ்வான் அந்த இடத்துக்கு வரா. அவள் வந்து என்ன நான்சென்ஸாக பேசிட்டுருங்க அப்படின்னு உள்ளே வந்து அப்போது வேங்ஸ்வான் கிட்ட அந்த கோவக்க சொல்கிறா, இல்லை இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, ஊசெட்டியனுடைய சிஸ்டரான ஒரே ஒரு சைனா உடைய ஃபீமேல் எம்பரரும் அவங்க தான். அவங்களும் ஒரு ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய மெம்பர் தான். இந்த ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பவர் இருக்குது. அவங்களுக்கு மற்றவங்களுடைய மைண்டையும் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல், மிஸ்டிக்கல் பவர்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுகிட்டே இருந்த பிபியோடைய பாஸ் பிபி கிட்ட, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிபி, இல்லை எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்கிறான். பிபி இல்லைங்க கூட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போக போகிறாள். அப்போது வேங்ஸ்வான் பிபி கிட்ட வந்து அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான நறுமணம் ஒரு வாசனை அடிக்குது, என்ன சென்ட் யூஸ் பண்ணுற அப்படின்னு அவகிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு பிபி சொல்கிறா, இல்லை நான் எந்த சென்ட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறா. அப்போது வேங்ஸ்வான் பிபி கிட்ட கேட்குறா, அந்த சேவகர்களில் ஒருத்தனான கியான் யோங்கை உனக்கு எப்படி தெரியும், அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தியே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பிபி, அவனை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். வேங்ஸ்வான் கேள்விப்படுறா, அந்த கியான் யோங் அப்படின்றவ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்ற வரைக்கும் தான் வேங்ஸ்வானுக்கு தெரியும். அப்புறம் வேங்ஸ்வான் இந்த பாடி அண்ட் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் இருக்கிற ஃபாக்ஸ் கிளான் மெம்பர்ஸை பற்றியும், அப்புறம் கியான் ஹுவா வச்சுட்டு இருந்த அவகிட்ட கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கை, அதை எல்லாத்தையுமே சேர்த்து அவளுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த லிப்ஸ்டிக்கை அவள் உத்து பார்க்குறான். ஜிஎஸ்யானோ அவனுடைய இன்னொரு சேவகனோ கியான் யோங் ரெண்டு பேருமே பிபியோட ஃப்ரெண்டோட செஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜியூசியான் கியான் யோங் கிட்ட கேட்குறான், அந்த ஆர்ப் அந்த நகை உடஞ்சிருக்கான்னு ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கியான் யோங் கேட்கும்போது ஜியூசியான் சொல்கிறான், முன்னாடியெல்லாம் முந்தின அந்த பிறவியிலெல்லாம் ஹீலாங் எப்போல்லாம் ஹியூவானுக்கு அந்த பிபியாக இருந்த அந்த ஹியூவானுக்கு நகையை மாட்டும்போது அது மின்னச்சு ரொம்பவே. அப்போது அந்த கியான் யோங் பதில் சொல்கிறான் சியூசியானுக்கு, அப்போது அந்த டைமில் ரெண்டு பேருமே ஒரே வாட்டி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவங்க ரெண்டு பேருமே காதலிச்சாங்க. ஆனால் இந்த பிறவியில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது பிபி ஹீலாங்ஸின்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகலை. அதனால் பிபிக்கு இன்னும் அந்த ஃபீலிங் வராதனால அந்த எப்போது ஹீலாங்ஸிங் அவள் கழுத்தில் நகை போட்டும்போதும் அந்த நகை மீனலை. அதுக்கு கியான் யோங் சொல்கிறான், இந்த காலத்தில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குது, அவங்களுடைய மனமும் வித்தியாசமான மாற்றங்களே அடைஞ்சிருக்கு. ஜியூசியான் கியாங் யோங்குடைய இந்த பதிலை கேட்டு ஒன்றும் புரியலை, அதனால் அவன் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. அதுக்கப்புறம் சாண்ட்விச் எடுத்துக்கிட்டு ஜியாசோ அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறா. அப்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. அப்புறம் ஜியாசோ அவங்கக்கிட்ட கேட்குறா, எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அடிக்கடி இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இந்த இடம் மற்ற ஹோட்டலை விட ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோடய ஃபுட்டும் டேஸ்டியாக இருக்குது. மற்ற ஹோட்டல்லலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற வெயிட்ரஸ் பொண்ணுங்கள்லாம் எங்களை கண்ணு வைப்பாங்க, எங்களை எப்போவுமே தொல்லை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே தான் எந்த ஒரு பொண்ணுமே இல்லையே அப்படின்னு சியூசியான் சொல்கிறான். அதுக்கு, நீங்கள் ராங்காக சொல்கிறீங்க, உங்கள் முன்னாடி தான் நான் ஒரு பொண்ணு நிற்கிறேனே அப்படின்னு சியாசோ சொல்கிறான்.
அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த சியூசியன் அந்த சியாசோ கிட்ட, இல்லை நான் உங்களை மீன் பண்ணலை, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களோட நிஜமாகவே இந்த ஹோட்டலில் உங்களோட ஃபுட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காம்ப்ளிமெண்ட்டாக சியாசோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீலாங் கிட்டேருந்து அவசரமாக கால் வருது. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி எமர்ஜென்சியாக ஹீலாங் சிங்கை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் வேங்ஸ் வேன் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறா. அவள் கையில் கியான்ஹுவா கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்காக எடுத்துகிட்டு சாம்பிளாக அதை வச்சுட்டு அவள் போகிறாள். அங்கே அங்கே அந்த டாக்டர் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. அப்போது அவள் ரொம்பவே அடம் பிடிச்சி அழுது கீழே உட்காந்து ரொம்பவே அடம் பிடிச்சி ரொம்பவே கத்தி அழுகுறா, ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறா. அங்கே இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த டாக்டர் வேறு வழி இல்லாமல் அவளுடைய அந்த டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்காக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. வேங்ஸ் வேனும் சந்தோஷமாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ரெண்டு சேவகர்களான கியான் யாங் மற்றும் சியூசியன் ரெண்டு பேருமே ஹீலாங் எமர்ஜென்சியாக கூப்பிட்ட அந்த விஷயத்துக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹீலாங் சிங்கை பார்க்கும்போது ஹீலாங் சிங் தன்னுடைய கையில் ரெண்டு டைஸை வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஹீலாங் சிங் அவங்க கிட்ட கேட்குறான், ரெண்டு பேரும் சீக்கிரமாக சொல்லுங்கள், நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், இந்த ரெண்டு டைல எது நல்லா இருக்கும்? அதுக்கு சியூசியன் சொல்கிறான், கடவுளே இந்த விஷயத்தை விடுங்க, நீங்கள் எமர்ஜென்சியாக அவசரமாக கூப்பிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் எமர்ஜென்சியாக கூப்பிட்ட விஷயமே இதுதான். சியூசியன் கிட்ட ஹீலாங் சிங் சொல்கிறான், இன்னும் இந்த பிறவியில் இந்த லைஃப்பில் நாங்கள் இன்னும் பிபியோ நானோ இன்னோ அப்படின்னு சொல்லி தயங்குறான். அதுக்கு சியூசியன் கேட்குறான், நீங்கள் இன்னும் டேட்டிங்க்கு போகலை அதானே கடவுளே? ஆமாம், அதே தான், ரொம்ப நர்வஸாக இருக்குது, இதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு சியூசியன், கவலைப்படாதீங்க பாஸ், கோ ஃபார் இட், உங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள அசத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான் சியூசியன். சியூசியன் சிரிக்கிறான். அதுக்கு ஹீலாங் சிங் சியூசியன் கிட்ட சொல்கிறான், இந்த காலத்தில் கேர்ள்ஸை ரொம்பவே புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த மாதிரியான லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட பழகி எனக்கு பழக்கம் இல்லை, அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். அதுக்கு சியூசியன் சொல்கிறான், ஆமாம், இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம்தான். அவங்களுடைய டிக்ஷனரியில் எஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் நோ, நோ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் எஸ், அதுக்கப்புறம் இப்படி தலையை ஆட்டினா அதுக்கு அர்த்தம் ரொம்பவே எஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க கடவுளே அப்படின்னு சியூசி அனுசரிச்சுக்கிட்டே சொல்லும்போது, ஆமாம், நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் நோ சொல்லணும், அவங்க நோ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அதுக்கு அர்த்தம் எஸ் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு நான் ரொம்பவே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். இது கேட்டுட்ருந்த கியான் யாங் அந்த இடத்துல இருந்து ஹீலாங் சிங் கிட்டே சொல்கிறான், நீங்கள் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க கடவுளே, நீங்கள் நிச்சயமாக ட்ரபிளில் தான் மாட்டிப்பீங்க இவன் சொல்கிறத கேட்டா அப்படின்னு கியான் யாங் சொல்கிறான். ஆனால் நமக்கும் தெரியுது ஹீலாங் சிங் ரொம்பவே கஷ்டப்பட போகிறான், ட்ரபிளில் மாட்டிக்க போகிறான் அப்படின்றது இனிமே தான் தெரியும். நெக்ஸ்ட் சீனில் டாவ் ஜியாலின் டியான் சின்ன பார்க்கறதுக்காக திரும்பவும் அந்த அவளோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அதுக்கு முன்னாடி டியான்சின் அவளுடைய கிளாஸ்மேட் கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போது அவளோட இன்னொரு கிளாஸ்மேட் அவளுக்கு டின்னருக்கு கூப்பிடுறான். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜியாலின் அவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது அந்த கிளாஸ்மேட் போயிடுறான், அவன் டியான்சின் கிட்ட பேசுகிறான். அப்போது டியான்சின் கிட்ட ஜியாலின் சொல்கிறான், நீ லாஸ்ட்டாக என்ன பேசுன, உனக்கு தெரிஞ்சு தான் பேசுனியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டியான்சின் சொல்கிறான் சியாலின் கிட்ட, நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறேன், உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் பிபியை விட இல்லை, பிபி எனக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டு. அதோட சியாலின் பிபிக்கு ரொம்பவே நெருக்கமானவனும் இதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கப்புள் ஆகிட்டா அப்போது பிபியை நம்ம மொத்தமாக இழந்துடுவோம், பிபிக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் உலகமே, இப்படி டியான்சின் ஜியாலின் கிட்ட சொல்கிறான். ஜியாலின் சொல்கிறான் டியான்சின் கிட்ட, பிபியை பற்றி எனக்கும் ரொம்ப கவலை இருக்குது, என்னை பற்றியும் கொஞ்சம் நீ யோசி, என்னோடய ஃபீலிங்ஸை கூட கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜியாலின் சொல்கிறான். அதோட பிபிக்கு ஒரு நாள் அவளை லவ் பண்ணுற, உண்மையாக லவ் பண்ணுற ஒருத்தன் கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு சொல்கிறான்.
இதை கேட்டுட்டு டிஎன்சனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவன் கிட்ட சொல்கிறான், எதுக்கு நேரடியாக பிபி கிட்டே போயிட்டு நீ சொல்ல மாட்ற, எதுக்கு நீ பிரேக்கப் பண்ணிக்க மாட்ற, இப்படி எல்லாரையும் எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சியாலின் அதுக்கு, நீ சம்மந்தம் இல்லாமல் என்னை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நைட்டு நான் உனக்காக அங்கே காத்துட்ருப்பேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிஎன்சின் அவன் முன்னாடியே அந்த இன்னொரு கிளாஸ்மேட் கிட்ட, நான் டின்னருக்கு வர சம்மதிக்கிறேன், நான் அங்கே உனக்காக வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சியாலின் அவகிட்ட, நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு டிஎன்சின் கிட்ட சொல்கிறான். ஆனால் டிஎன்சின் சொல்கிறா, இதோ இந்த மாதிரி எனக்கு 1000 சான்சஸ் இருக்குது, ஆனால் பிபிக்கு நீ மட்டும்தான் இருக்கிற ஒரே சாய்ஸ், அதனால் நீ அவளை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் சியாலின் அந்த இடத்த விட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீலாங்ஸின் தன்னுடைய ரெண்டு சேவகர்கள் கூடயோ, சியூசியான் கியாங் யாங் ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து அவங்களோட ஹெல்ப்பை கேட்குறான். ஏன்னா அவன் அன்னைக்கு பிபி கூட இன்டர்வியூக்கு போக போகிற அந்த நைட்டில் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சஜஷன் கேட்குறான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட ஸ்டைலில் இருக்கிற ட்ரெஸ்ஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்றொன்னா ஹீலாங்ஸிங் போட்டுட்டு வந்து அவங்கக்கிட்ட போட்டு காட்டுறான். ஆனால் அவங்கள ஒன்று ஒன்றுத்துக்கோ ஒரு ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹீலாங்ஸிங் உள்ளே போயிட்டு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் அவனோட யூஷுவலான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோட வெளியே வந்து அந்த இடத்துக்கு போக, அவங்க ரெண்டு பேரும் இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கியான் யோங்க பார்க்க பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாள். அங்கே ரிசப்ஷனில் போயிட்டு அவள் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே வெயிட் பண்ணுறா. அங்கே சியூசியன் வரான், அவனும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கியானியும் அங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு வேங்ஸ்வன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் சியூசியன் வேங்ஸ்வன் கிட்ட, நானும் பிளாஸ்டிக் சர்ஜன் தான், உங்களுக்கு நான் பார்த்து பார்த்து நல்லாவே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை பார்த்துட்ருக்குற நம்மளுக்கும் தெரியும், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற விஷயம் வேங்ஸ்வானுக்கு ரொம்பவே பொருத்தமானது. அந்த மாதிரி தான் ஜியூசியான் அவளை கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் ஜியாலின் டிஎன்சின்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. இதே ரெஸ்டாரண்ட் சீன் தான், ஆனால் இன்னொரு பக்கம் பிபியும் ஹீலாங்ஸின் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. ஹீலாங்ஸிங் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பிபி அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்கார்றா. பிபி அங்கே வந்து உட்காந்து ஹீலாங் கிட்ட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி நம்ம டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது சாப்பிட விரும்புகிறீங்களா அப்படின்னு மெனு கடை அவகிட்ட கொடுக்குறான். ஆனால் பிபி, இல்லை நான் இங்கே இன்டர்வியூ எடுக்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு, எனக்கு இப்போ சாப்பிட எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேணால் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், இல்லை நான் இந்த மனுஷங்க சாப்பிட்ற இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி கேட்குறா, அப்போது என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், நான் ஃப்ளவர்ஸை மட்டும்தான் சாப்பிடுவேன், பூக்களை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். பிபி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது பிபி ஃபஸ்ட்டாக ஹீலாங் சிங் கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், பழங்கால ஆன்டிக்ஸ் பொருளெல்லாம் வாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிபி நினச்சிக்கிறா, அவன் ரொம்ப பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு. அப்புறம் பிபி வேறு மாதிரி க்வெஷ்சன் கேட்குறா, அவனோட லைஃப்பில் வேறு ஏதாவது கேர்ள்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, கியான் ஹுவா உங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்லாம் கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப பர்சனலாக போகிறீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி சொல்கிறா, இல்லை நான் ஒரு சோஷியல் லைஃப் பற்றி, நான் ஒரு ரிப்போர்ட்டுன்றனால எல்லாத்தையும் பற்றியும் நான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றியும் ரொம்பவே கன்சர்ன் இருக்குது. அவள் ஐவரி டிராஃபிக்கிங் இதை பற்றியெல்லாம் ரொம்பவே ஆர்டிகல்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நான் இதை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங் அவளை பாராட்டுறான். அவனோட எல்லா சப்போர்ட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவளை சப்போர்ட் பண்ணுறான். இது பிபிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீலாங் பிபி கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு அந்த டின்னர் மெனுவை எடுத்து கொடுக்குறான் திரும்ப. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லியும் அவளுக்கு சீ ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறான். இது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. இது ஹீலாங் ஜியூசியான் கியான் யோங் ரெண்டு பேரும் சொன்ன அந்த நோ மீன்ஸ் எஸ், எஸ் மீன்ஸ் நோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அவள் வேணான்னு சொல்லியும் சீ ஃபுட்டை அவளுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கான்.
பிபி ஹீலாங் சிங் கிட்ட என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது ஹீலாங் சொல்கிறான், நான் பூக்களை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பிபி கேட்குறா, காலிஃப்ளவரா இல்லை ப்ரோக்கோலியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், இல்லை வெறும் பூக்களை தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு பிபி சொல்கிறா, எப்படி சாப்பிடுவீங்க, சமைச்சு சாப்பிடுவீங்களா சமைக்காமையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், இல்லை பச்சையாக தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பிபி ஹீலாங் கிட்ட மொத்தமாக சாப்பிடுவீங்களா இல்லை வெயிட் போட்டு சாப்பிடுவீங்களா இப்படி தேவையில்லாத கொஷின்லாம் கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், இல்லை அது என் மூட பொறுத்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிபி அவள் பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் வாஷில் இருக்கிற பூவை எடுத்து அவனை, இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறா. அதுக்கு ஹீலாங் சிங், இல்லை நான் இதை சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்கும்போது, அது ஃபர்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, இந்த ஒரு தூய்மை இல்லாத ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பிபி அதை ரொம்ப வித்தியாசமாக நினைக்கிறான். மிஸ்டர் ஜீலாங், நீங்கள் என்னோடய இன்டர்வியூக்கு ஒழுங்காக பதில் சொன்னாதான் என்னால் மேற்கொண்டு இன்டர்வியூ எடுக்க முடியும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மிஸ்டர் ஹீலாங் சொல்லாதீங்க, என்னை வெறும் ஹீலாங்னே சொல்லுங்கள் அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். அப்புறம் பிபி ஹீலாங் கிட்ட, நீங்கள் கொஞ்சம் எனக்கு உண்மையாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்வேன், போய் சொல்ல மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். அதுக்கப்புறம் வெயிட்டர் அங்கே வந்து சாப்பாடு வைக்கிறான். அப்போது ஹீலாங் சிங், உங்களுக்கு லெமன் பிடிக்குமா, லெமன் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிபி சொல்கிறான், இல்லை எனக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீலாங் சிங் வெயிட்டர் கிட்ட சொல்லி, இவங்களுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பிபி இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுறா, கண்டினியூ பண்ணுறா. அப்போது பிபி கேட்குறா, உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்கைஃபாக்ஸ் பிளான்ட்லேருந்து வந்திருக்கேன், அது மட்டும் இல்லை நான் ஒரு மனுஷன் கிடையாது, நான் ஒரு ஏலியன், அதோட எனக்கு 900 வருஷங்கள் வயசாகுது அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வேங்ஸ் வேன் அந்த லேபில் அந்த டாக்டர் கிட்டே போகிறா. அவன் அந்த டாக்டர் அவகிட்ட சொல்கிறா, நீ கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, அதோட மட்டும் இல்லாமல் அந்த நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு மேஜிக்கை போட்ட போல் இதில் எப்படி கலர் வந்துச்சு அழகாக அப்படின்றது இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, இது ரொம்ப வினோதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இப்படி போட்டுக்கும் போது யூஸ் பண்ணும்போது உன்னோட முகத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உனக்காக மட்டும் இந்த மேஜிக் செய்யப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது, இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த மாதிரி எதையுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது குவான் ஹுவா கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கை வேங்ஸ் ஒன் பார்க்குறா. அதுக்கப்புறம் இங்கே ஹோட்டலில் ஹீலாங் ஆர்டர் பண்ண அந்த எல்லா ஐட்டம்ஸையும் வெயிட்டர் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போது அதை பார்த்துட்டு பிபி சொல்கிறா, இந்த சீ ஃபுட் எல்லாமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு இதை சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் அலர்ஜி ஆகிடும், ப்ளீஸ் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் இப்படி சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், ஐயோ அப்படியா, ஓகே வெயிட்டர் இதை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டர் கிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொன்று ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், நான் இந்த மாதிரி முன்னப்பின்ன எப்பயோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி டின்னர்லாம் இப்போ சாப்பிட்டதில்லை, அதனால எனக்கு இதை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க எஸ் அப்படின்னா நோ நோ, நோ அப்படின்னா எஸ்னோ, அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட இப்படி பேசினேன். அப்புறம் பிபி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அப்செட் ஆகிடுறா, ரொம்ப கோபமாகவும் ஆகிடுறா, ஆனால் அதெல்லாம் அவளால் வெளியில் சொல்ல முடியல. அப்புறம் தொடர்ந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீலாங் சிங் கிட்ட, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, நீங்களும் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீலாங் சிங் சொல்கிறான், இல்லை நான் வெறும் பூக்களை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. மற்றவங்களும் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும்தான் பூக்கள் சாப்பிடுவேன், மற்ற ஃபாக்ஸ் எல்லாம் மனிதர்களுடைய ஈரலை சாப்பிடும், ஹியூமன் லிவரை தான் ஃபுட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் வித்தியாசமாக. இதெல்லாம் கேட்டுட்டு பிபிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆயிடுது. அதோட ஹீலாங் சிங் சொல்கிறான், என்னால் ரொம்ப நல்லாவே ஸ்மெல் பண்ணவும் முடியும், நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதும் என்னால் சொல்ல முடியும், இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன சாப்பிட போகிறீங்க 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதையும் என்னால் சொல்ல முடியும், நீங்கள் இப்போ ரொம்பவே சோகமாகவும் கோபமாகவும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி சொல்கிறான், நீங்கள் என் நிலைமையில் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் பிபி, ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் உங்ககிட்ட உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பிபிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவள் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவள் திரும்பி வர வழியில் ஒரு பால்கனியில் வந்துட்டுருக்கும்போது அவள் ஹீலாங் சிங்னை அங்கே வந்துடுறான். ஹீலாங் சிங் அந்த பிபி கிட்டே சொல்கிறான், நீ ரொம்பவே பயந்துட்டியா நான் பேசினதெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி அமைதியாக இருக்கா. அப்போது ஹீலாங் சிங் சொல்கிறான்,
இந்த மனிதர்கள் உண்மையை ஏத்துக்க ரொம்பவே மறுக்கிறாங்க, ஏன்டா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பிபிய தன்னோட இதய துடிப்பை கேட்க சொல்லி அது அவளுக்கு உண்மையை சொல்லும், இந்த பிரிவியில் அவள் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறான். அப்புறம் பிபியை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட ஹார்ட் பீட்டை கேட்க சொல்கிறான். அப்புறம் பிபி குனிஞ்சு அவனோட இதய துடிப்பை கேட்கும்போது பிபியோட மனசில் சில விஷயம் அவள் பேசுகிறா. அவள் சொல்கிறா, இந்த உலகத்தில் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது, பொய் அப்படின்ற ஒரு நன்மையையும் கொடுக்குது, சில உண்மையான கொடூரமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்காமலே இருந்துக்கலாம், அதோட உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கோவப்படுவாங்க, அதனால் ஏற்படுற விளைவும் ரொம்ப மோசமானதாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் பொய் அப்படின்றது ரொம்பவே நிறைய பேருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு அவள் மனசில் நினைக்கிறாள். இதோட எபிசோட் 5 எண்ட் ஆகுது.